அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நியூ விஸ்வகர்மா அப்டேட் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா பேக் டுகரி தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நிறையா மாடல் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா சைட் டுகரி சைட்லேருந்து அள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த புது மாடல் வந்திருக்கு, இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி அள்ளி போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறையா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறையா மிஷின் இருக்குது, பின்னாடி அள்ளி போகிற மாதிரி மிஷின் இருக்குது. ஆனால் அந்த மிஷின் எல்லாம் ஃபெயிலியர் மாடலாக இருந்திருக்கு. இப்போ ஆனால் நியூ விஸ்வகர்மா புதுசாக விட்டுருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ எல்லா தானியமும் அடிக்குது, 12 வகையான தானியமும் ஓடுது, எந்த ப்ராப்ளம்லாம் ஓடுது. அதே போல் இப்போ நியூ புதுசாக அப்டேட்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்திங்கன்னா ஹெவி ஃபேனாக இருக்கட்டும், ஜல்லடையாக இருக்கட்டும், பேக் டுகரியாக இருக்கட்டும், சைடு டயராக இருக்கட்டும், எல்லாமே ஹெவியாக தந்திருக்காங்க, பெஸ்ட்டாக தந்திருக்காங்க. வாங்குகிற விவசாயிக்கு மகிழ்ச்சியோடு தான் இருப்பாங்க, எந்த கஷ்டமும் இருக்காது. அந்த அளவுக்கு ரெடி பண்ணி தந்திருக்காங்க. யாருக்காவது இயந்திரம் வேணும்னாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம கான்டாக்ட் நம்பர் தரோம். சர்வீஸ் பண்ணி தருவோம். ஸ்பேர் பார்ட்ஸ் வேணாலும் கால் பண்ணுங்கள். இந்த இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா பேக் டுகரி நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க, பார்க்கறதுக்கே லுக் அருமையாக இருக்குது. சைடு கன்வெர்ட் தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி என்ன பண்ணுவாங்க, அண்டைக்குடில் வச்சு தனித்தான் டிப்பரில் வாரி கொட்டுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆள் தான், ஆள் குழி தான் அதிகமாகும். ஆனால் இப்போ இருக்கிற அப்டேட் மாடலில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக டிப்பரில் கொட்டிடலாம். அந்த சைடு கன்வெர்ட் மூலயமா டிப்பரில் டேரெக்டாக கொட்டிடும், ஆள் குழி மிச்சமாகும். இப்போ ஒரு ஆள் மூணு நாள் வேலை செய்கிறான்னா இப்போ ஒரு ஆள் மிச்சம் ஆகிடுவாங்க. பார்த்திங்கன்னா சுலபமான முறையில் தானியம் அடித்து தருவோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு மோட்டர் தந்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பிடிஓ மோட்டர், அது பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும், பெல்ட்டும் ஹெவியாக தந்திருக்காங்க. அதே போல் கீழே பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரோலர் இருக்குதுல்ல, டகிரி பேக் டுகிரி, அதில் பார்த்திங்கன்னா கொடி சுற்றினாலும் இதுக்கு முன்னாடி இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா கொடி நீளமான கொடிலாம் சுற்றிக்கும், நம்ம கையை வச்சு தான் எடுத்துகிட்டு இருப்போம், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பிடிஓ இருக்குது, ரிவர்ஸில் ரோலர் ஆட்டோமேட்டிக்காக சுற்றுற மாதிரி ஒரு கியர் தந்திருக்காங்க. அதில் அழுத்தினா போதும் ரிவர்ஸில் சுற்றும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கொடி நிறைய குச்சிலாம் வரும். சைடில் ஜல்லடை மூலிமா பின்னாடி தனியாக குச்சி பிரிக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் டுகரி ஆட்டோமேட்டிக்காக தந்துடும். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இயந்திரத்தில் நம்ம ஆள் வச்சு அன்னக்குடியில் இருந்த குச்சி எல்லாத்தையும் வாரி போய்ட்டு மறுபடியும் அந்த டுகரியில் கொட்டுவோம். அது கொட்டதான் ஆள் குழி அது மாதிரி தான் அதிகமாகும். இந்த இயந்திரத்தில் ஆள் குழி மிச்சமாகும், ஏன்னா அந்த குச்சி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போய் பேக் டுகரியில் போய் விழுந்துடும். அதனால் அருமையாக இருக்குது. உள்ளே இருக்கிற போல்டு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அந்த கொடி இழுக்கிற சிஸ்டமும் சரி, சூப்பராக தந்திருக்காங்க. எவ்வளோ கொடி போட்டாலும் இழுக்கிற மாதிரி ரெடி பண்ணி தந்திருக்காங்க. இல்லை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெண்டு பேர் போடணும், அது இதில் பார்த்திங்கன்னா மூணு நாலு பேர் போட்டால் கூட இழுக்கிற மாதிரி ரெடி பண்ணி தந்திருக்காங்க. இல்லை பெல்ட்டும் சரி மோட்டரும் சரி டயரும் அருமையாக தந்திருக்காங்க, பெஸ்ட்டாக இருக்குது. யாருக்கா இயந்திரம் வேணாலும் கால் பண்ணுங்கள், நம்ம நம்பர் தரோம். நன்றி, வணக்கம்.